சீனாவில் தங்க மீன் மத மேலோட்டத்தை பெற்றதை பற்றி விளக்கமாக இந்த பதிவில் பார்ப்போம். ஏறக்குறைய 9ஆம் நூற்றாண்டில் தங்க மீன் மரபிழந்தவர்கள் மீனவர்களால் பிடிக்கப்பட்ட போது உண்ணப்படாமல் அதற்கு பதிலாக பௌத்த குளங்களில் விடப்பட்டன. துறவிகள் அவைகளுக்கு உணவளித்து வைத்திருந்தனர். எனவே மீன் திறந்த நீரில் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டது. அத்தகைய கருணை குளத்தில் ஒரு மிருகத்தை விடுவிப்பது சுய சுத்திகரிப்பு செயலாகும் மற்றும் பௌத்த மதத்தில் ஒரு நல்ல செயலாகும். இதன் காரணமாக சீனாவில் தங்க மீன் மத மேலோட்டத்தை பெற்றது. தங்க மீன்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவில் வளர்க்கப்பட்டு 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஜப்பானுக்கு வந்தன. அவைகள் ஐரோப்பாவிற்கும் அதற்கு அப்பால் செல்ல பிராணிகளாகவும் மக்காவோ வழியாக மீன்வளம் மற்றும் நீரூற்றுகளுக்கான வாழ்க்கை அலங்காரமாகவும் சென்றன. 1711ஆம் ஆண்டில் தாவரவியலாளர் ஜேம்ஸ் பெட்டிவர் என்பவரால் இங்கிலாந்தில் தங்க மீன்களின் முதல் ஓவியம் வரையப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் அவை அமெரிக்காவில் இருந்தன மற்றும் 1817ஆம் ஆண்டில் வெப்ஸ்டர் அகராதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன.